நான் அன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண போயினேன். அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது ஃபாதர்ஸ் நேமை போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னுடைய அப்பா இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் ஃபாதர்ஸ் நேம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி லேட் மிஸ்டர் டிஜே ராஜ்குமார் அப்படின்னு போட்டாங்க. அப்பாவோட பேர் எவ்வளோ ஒரு முக்கியமாக இருக்குல்ல. நம்ம பல நேரங்களில் நினைப்போம், நான் இந்த வீட்டில் பிறந்திருக்கலாம், அந்த வீட்டில் பிறந்திருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம்னு. ஆனால் ஆண்டவர் எரேமியா 1:5 வசனத்தில் சொல்கிறாரு, பிஃபோர் ஐ ஃபார்ம்ட் யூ இன் யுவர் மதர்ஸ் ஹோம், உன் தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்குறதுக்கு முன்னமே நான் உன்னை அறிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் இந்த வீட்டில் பிறந்து இந்த தாயின் கருவிலே பிறந்து இப்படி வளர வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். அதில் நோ சாய்ஸ். ஆனால் வளரும்போது எல்லாரும் பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, நான் இந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன், நான் அந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். யூத கலாச்சாரத்துலேயும் அப்படி தான், நாங்கள் ஆப்ரஹாமின் சந்ததி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட இப்படி தான் பேசினாங்க, நாங்கள் ஆப்ரஹாமின் சந்ததி என்று சொல்லி யோவான் 8:39-47 வாசித்து பார்ப்போமேனால் நாங்கள் ஆப்ரஹாமின் சந்ததிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இயேசு சொல்லுவார், நீங்கள் ஆப்ரஹாமின் சந்ததியாக இருந்தால் ஆப்ரஹாம் செய்தது போல் நீங்கள் செய்ய வேண்டியது தானே. என்னுடைய வார்த்தையிலேயே நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறீங்களே, அவர் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறாரே அப்படின்னு. இன்றைக்கி அதே கேள்வியை ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? நமக்கு இன்னைக்கு காலையில் ஒரு உறுதியாக வரக்கூடிய ஒரு வார்த்தை, யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்னு வசனம் சொல்லுது. அப்போது அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இத்தனை நாமம் அவருடைய நாமம் இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய். விசுவாசம் என்பது எபிரேயர் 11:1 நமக்கு தெரியும், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து நம்பிக்கொண்டு இருக்கீங்க, அந்த காரியம் உறுதியாக நம்புங்க. காணப்படலை ஆனால் நிச்சயமாக நடக்கும், அது காணப்படாதவைகளை நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே இன்று காலை வேளையிலே அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அதனால தான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே ஜெபிக்கும் போது எங்களுடைய பிதா தேவனாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த உலகத்தில் என் பையன் மேலே கையை வச்சா நான் சும்மா இருப்பேனா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை செய்ய அறிந்திருக்கும் போது பரமபிதா செய்வது எவ்வளோ நிச்சயம். அவருடைய பிள்ளைகளாக இந்த நாளில் புறப்பட்டு செல்வோம். தேவன் நம்மை பாதுகாப்பார். இந்த புத்திர ஸ்வீகாரத்தை அவர் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாகிய நாம் பெற்றிருக்கிறோம். காட் மார்னிங்.